ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. இது உண்மையில் நடந்த சம்பவம் என்று மகா பெரியவா சொன்ன கதை. ஒரு நாள் ரெண்டு கால்கள்லையும் உணர்வை இழந்த ஒரு வயசானவர் கவிட்டுக்கட்டையோட உதவியோட நொண்டி நொண்டி கிரிவலம் வந்துட்டிருந்தாராம். அவர் இப்படி நொண்டி நொண்டியே அடிக்கடி கிரிவலம் வருவார். ஆனால் இந்த தடவை வழக்கமான உற்சாகம் இல்லாமல் ரொம்ப சோர்வோடையும் கலக்கத்தோடையும் அந்த மாற்றுத்திறனாளி மலையை சுற்றி வந்துட்டிருந்தார். அதுக்கு காரணம் இருந்தது. எத்தனையோ தடவை கிரிவலம் வந்திருக்கார், ஆனால் இதுதான் கடைசி தடவைன்ற முடிவுக்கு அவர் வந்திருந்தார். கால்கள் ரெண்டும் தொஞ்சு போனதுனால தன்னோட குடும்பத்துக்கு தான் பாரமாயிட்டோமோன்னு அவருக்கு தோணிடுத்து. என்னால் என் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, குறைஞ்சபட்சம் கஷ்டம் கொடுக்காமையாவது இருக்கலாம் அப்படின்னு நினைச்சார். யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக யார்கிட்டையுமே சொல்லாமல் கண்காணாமல் ஏதாவது கிராமத்துக்கு போயிடலாம்னு அந்த வயசானவர் முடிவெடுத்துட்டார். போகிறது போகிறோம், கடைசியாக ஒரு தடவை திருவண்ணாமலையை பிரதட்சணம் பண்ணிட்டு போகலாம்னு நினைச்சார். அந்த செயலிழந்த காலை வச்சுட்டு கஷ்டப்பட்டு திருவண்ணாமலையை கிரிவலம் வந்துட்டுருந்தப்போ பாதி வழியில் ஒரு சின்ன பையன் எதிரே வந்தான். அவன் அந்த வயசானவர்கிட்ட வந்து, ஓய் கால் சரியில்லாத நீ இந்த கவட்டுக்கட்டையோட கிரிவலம் வரலன்னு யார் எழுதா? இப்படியெல்லாம் நடந்து மலையை சுத்த முடியாது, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த முதியவர் கையில் அவருக்கு உதவியாக வச்சுருந்த அந்த கவட்டுக்கட்டையை பிடுங்கி தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். பாவம் அந்த பெரியவர் கண் கலங்கி போயிட்டார், துடுதுடிச்சு போயிட்டார். அவருக்கு தாங்க முடியாத கோபம் வந்துடுத்து. நான் யார் வம்புக்குமே போலையே, நான் பாட்டுக்கு சிவனேன்னு கிரிவலம் பண்ணிட்டுருக்கேன், இவன் யார்? அவன் பாட்டுக்கு வந்தான், கட்டையை பிடுங்கி தூக்கி போட்டுட்டான். இப்படி கூட மனுஷாபிமானமே இல்லாமல் ஒருத்தன் இருப்பானா? ஆவேசத்தோட அவன் அந்த பெரியவர் திட்ட ஆரம்பித்தார். சில நிமிஷங்களில் தன்னோட காலை பார்த்த பெரியவர் உடம்பும் மனசும் சிலிர்த்து போயிட்டார். அவரோட கால் ஊனம் குணமாகி கவட்டுக்கட்டை உதவி இல்லாமல் ஜம்முன்னு நின்றுருந்தார். அப்போதான் அந்த இளைஞன் ரூபத்தில் வந்தது சாக்ஷாத் அண்ணாமலையார்னு அவருக்கு புரிஞ்சுது. அந்த இளைஞன் போன திசையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். அவரோட கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீர் ஆறாக்குளமாக ஓடித்து. அதுக்கப்புறம் அந்த வயசானவர் திருவண்ணாமலையிலேயே தங்கிட்டார். அந்த பெரியவர் அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷங்கள் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே உயிரை விட்டிருக்கார். இந்த உண்மை சம்பவத்தை மகா பெரியவா நிறைய பக்தர்களுக்கு சொல்லியிருக்கார். அருணாச்சல மலையை சுற்றி வந்தால் அத்தனை பலன் இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே மகா பெரியவர் இதை சொல்லியிருக்கார். இப்போ கூட அண்ணாமலையார் சந்நிதியில் நின்றுண்டு உங்கள் பிரார்த்தனையெல்லாம் சொல்லுங்கோ, நிச்சயம் அவர் காதில் விழும், உங்களோட நியாயமான தேவைகளை அவர் கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பார். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரர்.